வணக்கம் மக்கள். இந்த வீடியோ நம்ம த அம்பர்லா அகாடமி சீசன் 3 எபிசோட் 1 பத்தி டீடைலா பார்க்க போற வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் ஸ்டார்டிங் 1989 ஸ்கூல் முடிஞ்சு ஒரு பொண்ணு ட்ரெயின்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு மேஜிக்கல் லைட் அவளோட உடம்புக்குள்ள போது திடீர்னு பிரெக்னன்ட் ஆகிற அந்த ட்ரெயின்லயே பிரசவமும் ஆகுது. இதே மாதிரி உலகம் ஃபுல்லா 16 இடத்துல நடக்குது. இப்போ டாக்டர் ஆர் ரிவ்ஸ் அந்த பொண்ணோட ஃபேமிலியை நேரில் மீட் பண்ணி காசு கொடுத்து அந்த குழந்தைய வாங்கியிருக்காரு. அதே மாதிரி மொத்தமாக 7 குழந்தைங்களை வாங்கிட்டு ஸ்பேரோ அகாடமி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காரு. நம்பர் 1 மார்க்கஸ், இவனோட பவர் சூப்பர் ஸ்ட்ரென்த். நம்பர் 2 நம்ம பென் தான், இவனை பற்றி ஆல்ரெடி எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். நம்பர் 3 ஃபேய், இவளோட உடம்புக்குள்ளேருந்து நிறைய காக்காவை வெளில வர வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுவா. நம்பர் 4 ஆல்ஃபன்சோ, இவனை யாராவது அடித்தா இவனுக்கு வலிக்காது, யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கே வலிக்கும். நம்பர் 5 ஸ்லான், இவளால் பறக்க முடியும், மற்ற விஷயங்களை பறக்க வைக்கவும் முடியும். நம்பர் 6 ஜெய்மி, இவ யாரையாவது துப்புனா அவங்க கண்ணுக்கு உடனே நிறைய இல்யூஷன்ஸ்னா தெரிய ஆரம்பிக்கும். கடைசியாக நம்பர் 7 பாக்ஸ், இது உண்மையாகவே ஒரு பாக்ஸ். இது பேசுறது ஸ்பேரோ அகாடமியில் இருக்க எல்லாருக்குமே புரியுது. நெக்ஸ்ட் கமிஷனோட டைம் டிராவல் பொட்டியை யூஸ் பண்ணி 5 எல்லாரையும் ப்ரெசன்ட்டுக்கு கொண்டு வந்தால் அம்பர்லா அகாடமி இருக்க வேண்டிய இடத்துல ஸ்பேரோ அகாடமின்னு புதுசாக 7 பேர் இருக்காங்க. டாக்டர் ஆர்கிரீவ்ஸ் தான் அவங்க எல்லாரையும் தத்தெடுத்திருக்காரு. எல்லாருக்கும் என்ன ஷாக்னா பென்னு இன்னும் உயிரோடு இருக்கிறது தான். இப்போ அம்பர்லா அகாடமி உடனடியாக ஸ்பேரோ அகாடமி வெளில போக சொல்கிறாங்க. இது என்னோட வீடுன்னு, ஆனால் ஸ்பேரோ அகாடமி தக்கால் யாரா நீங்கள் இங்கே வந்து எங்களை வெளில போக சொல்கிறீங்கன்னு கடுப்பில் இருக்கானுங்க. வாக்குவாதம் முத்தி எல்லாரும் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்க போது ஜெய்மி டியாகோட மூஞ்சில துப்பிடுறா. இப்போ மார்க்கஸ் அம்பர்லா அகாடமி கிட்ட சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இந்த இடத்த விட்டு போயிடுங்க, இல்லைனா நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து லூத்தரும் டான்ஸ் ஆடுறான். இப்போ ஸ்பேரோ அகாடமி அண்ட் அம்பர்லா அகாடமி ரெண்டு பேருமே டான்ஸ் பேட்டிலில் ஈடுபடுறாங்க. ஒரு செகண்ட் எனக்கே டவுட் வந்துடுச்சு, என்னடா சூப்பர் பவர் யூஸ் பண்ணி சண்டை போடுவோன்னு பார்த்தீங்கன்னா மானாட மயிலாடைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, சரி எதுவோ புதுசாக ட்ரை பண்ணுறாங்கன்னு நானும் டான்ஸை பார்த்துருந்தேன். டான்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அடுத்த கால் நேரத்துக்கு மூச்சு விடாமல் முக்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ தான் விஷயமே புரிது, ஜெய்மி டியாகோட மூஞ்சில் துப்புனனால அவன் டான்ஸ் ஆடுற மாதிரி இல்யூஷனை பார்த்துருக்கான். இப்போ கிளாஸ் பென் கிட்ட சொல்கிறான், நீ உயிரோட இருக்கிறது பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, என்ன வந்து கட்டிப்பிடின்னு உடனே கடுப்பான பென் யாரா நீன்னு அவன் நெஞ்சில் ஒரு உத விட்றான். இப்போ ஸ்பேரோ அகாடமி அண்ட் அம்பர்லா அகாடமி ரெண்டு பேருமே மரண மாசாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லூத்தரும் மார்க்கஸும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. ரெண்டு சைடில் இருக்க நம்பர் 1, ஆனால் லூத்தர் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டியாகோ கடுப்பாயி அந்த பாக்ஸை போட்டு அடிக்கிறான். ஆனால் அந்த பாக்ஸும் டியாகோவும் பொழந்து கட்டிகிட்டு இருக்கு. சொல்லப்போனால் ஒட்டு மொத்த ஸ்பேரோ அகாடமி நம்ம அம்பர்லா அகாடமி ஒன் சைடாக பொழந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபேய் அவளோட காக்காவெல்லாம் யூஸ் பண்ணி ஆலிசன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனால் ஆலிசன் அவளோட பவரை யூஸ் பண்ணி ஃபேயை நிறுத்திட்டா. அப்போ ஆல்ஃபன்சா சொல்கிறான், நீ என் மூஞ்சில் ஒரு குத்தோடு நான் சும்மா நிற்கிறேன். அதை கேட்ட ஆலிசனும் அவனோட மூஞ்சில் ஒரு குத்து விட்றான். ஆனால் ஆலிசன் மூஞ்சி தான் பொழந்து ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கு. அடுத்து ஜெய்மி ஃபையோட மூஞ்சில் துப்பிட உடனே ஃபைக்கு இல்யூஷன் தெரியுது. அவனோட டால் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி அதை கிஸ் பண்ணிட்டு இருக்க கேப்பில் ஜெய்மி ஃபையோட மூஞ்சில் ஒரு குத்து விட்றான். இப்போ மற்றவங்களாம் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்த்தா ஸ்பேரோ அகாடமிக்கிட்ட செமையாக உத வாங்கி ஆள் ஆளுக்கு ஒரு மூலையில் கிடக்குறாங்க. மார்க்கஸ் லூத்தரை செமையாக வெளுத்துட்டு இருக்கான், நீ தோத்துட்டன்னு ஒத்துக்கன்னு சொல்கிறான். ஆனால் லூத்தர் நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறான். கடுப்பான மார்க்கஸ் லூத்தரோட நெஞ்சு எலும்புல நாலு மிதிக்கிறான். நெக்ஸ்ட்டு வீட்டோட பேஸ்மெண்ட்டில் ஒரு புது எனர்ஜி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை பவர் இருக்க எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்தனால அந்த எனர்ஜி ஃபார்ம் ஆயிருக்கு போல. நெக்ஸ்ட்டு க்ளாஸ் டாக்டர் ஆர்கிரீவ்ஸ் கிட்ட கேட்குறான், ஸ்பேரோ அகாடமி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எங்களை ஏன் தத்தெடுக்கலான்னு. அதுக்கு ஆர்கிரீவ்ஸ் சொல்கிறாரு, 1960 நீங்கள் எல்லோரும் வந்து என்னை மீட் பண்ணீங்க, ஏக்கிட்ட ஹெல்ப் கேட்டீங்க, ஸோ அப்போவே எனக்கு புரிஞ்சிடுச்சு நான் தப்பான ஆளுங்களை எடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன், நீங்கள் எதுக்குமே லாக்கி இல்லாதவங்கன்னு. அதனால தான் உங்களை விட்டுட்டு மற்ற பசங்களாம் எடுத்து ஸ்பேரோ அகாடமின்னு ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு. நெக்ஸ்ட் லூத்தை தப்பிக்க போது ஜெய்மியோட மூஞ்சில் ஒரு குத்து விட்றான். ரத்தம் வரத பார்த்து ஒரு பொண்ணு அடிச்சிட்டோன்னு ஃபீல் ஆகி அவங்ககிட்ட சாரி கேட்குறான். ரெண்டு பேருமே பேசி அவங்களோட பேரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நம்பர் 5 டைம் டிராவல் பொட்டியை தேடி போகிறான். ஆனால் வச்ச இடத்துல அது காணோம். இப்போ மற்ற எல்லாரும் சேர்ந்து வாணியாவை பிடிச்சிட்டாங்க. வாணியா உடனடியாக எல்லாரையும் வெளில போக சொல்கிறா. அதே மாதிரி எல்லாரும் வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. வாணியா அவளோட பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் தூக்கி அடிக்கிறா. நெக்ஸ்ட் அம்பர்லா அகாடமியில் இருக்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளில வந்து ஒரு பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்பேரோ அகாடமி நம்மளோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க எல்லாரும் நல்லா ட்ரைனிங் எடுத்து அவங்களோட பவரை கரெக்டாக யூஸ் பண்ணி ஒரு டீமாக செயல்படுறாங்கன்னு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் எல்லாருக்கிட்டே சொல்கிறேன், நான் அப்பா கிட்ட விசாரித்தேன் எதனால எங்களை தத்தெடுக்கலன்னு. அதுக்கு அப்பா சொன்ன பதில் என்ன தெரியுமா, 1963 அவரை போய் நம்ம மீட் பண்ணனால நம்ம எல்லாரும் தண்ட கருமாந்திரம்னு அவர் முடிவு பண்ணிட்டாராம். அதனால தான் நம்மளை விட்டுட்டு ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கு மானியம் சொல்கிறான், ஒன்றுக்கு கவலைப்பட வேணாம், நம்ம கிட்ட தான் பொட்டி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணலான்னு. அப்போ தான் ஃபை சொல்கிறான், பொட்டியை காணோம், ஸ்பேரோ அகாடமி வீட்டில் இருக்க போது பொட்டியை யாரோ ஆட்டியை போட்டாங்கன்னு. பொட்டி எடுத்தது வேறு யாரும் இல்லை, ரோபோட்டாக இருக்க நம்ம கிரேஸ் தான் பொட்டி எடுத்து போய் பேஸ்மெண்ட்டில் வைக்கிறாங்க. அப்போதான் அங்கே உருவாகி இருக்க எனர்ஜி ஃபார்மையும் அவங்க பார்க்குறாங்க.
நெக்ஸ்ட் வெளியூர்ல இருக்க ஒரு வயசானவர் பொட்டி ஃபுல்லா நிறைய பாட்டு கேசட்டையும் ஒரு வாக்மேனையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோஸ் இருக்க ஊருக்கு பஸ்ல வந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்பேரோ அகாடமிக்கு ஊரு ஃபுல்லா நிறைய சூப்பர் ஹீரோ பேனர் வச்சிருக்கிறத பாக்குறாங்க. டியோகோ சொல்றான், நம்ம வெளில சுத்திட்டு இருக்கிறது ரொம்பவே ஆபத்து, அவங்க வீட்டுக்கு போய் நம்ம அவங்கள அட்டாக் பண்ணியிருக்கோம், அந்த கோவம் அவங்களுக்கு டெஃபினட்டா இருக்கும், ஸோ கண்டிப்பா நம்மளை பழி வாங்குறதுக்காக தேடி வருவாங்க. அதுக்குள்ள ரகசியமான ஒரு இடத்துல போய் நம்ம எல்லாரும் சேஃபா இருக்கணும்னு. ஸோ க்ளாஸ் எல்லாரையும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போறான். முதல்ல அந்த ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு, ஆனா இப்போதைக்கு ஒரு டம்மி ஹோட்டலா தான் இருக்கு. ஸோ யாரும் கண்டிப்பா நம்மளை இந்த இடத்த தேடி வரமாட்டாங்க, இங்க சேஃபா தான் இருப்போம்னு. இப்போ தங்குறதுக்கு ரூம் புக் பண்ணலான்னு பார்க்க போதான் கையில் காசே இல்லாத விஷயம் தெரிய வருது. உடனே லூத்தர் அவனோட வாட்சை கைட்டி தரா, மேனேஜர் ரெண்டு ரூம் சாவியை கொடுக்குறாரு. இப்போ டியாகோ சொல்கிறான், என்கிட்ட ஒரு செம ஐடியா இருக்குது, நம்ம எல்லாரும் திருப்பி ஸ்பேர் அகாடமிக்கு போய் அவங்க இருக்க எல்லாரையும் அடித்து போட்டு தள்ளிட்டு நம்மளோட வீட்டை திருப்பி எடுத்து போகணும். ஆனால் அதுக்கு யாரும் ஒத்துக்கலை. இப்போ தான் நம்மளை சுலுக்கு எடுத்து முடிச்சானுங்க, கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இந்த இடத்துல ரெஸ்ட் எடுப்போம். இப்போ பசங்க எல்லாரும் ஒரு ரூமுக்கு வராங்க. ஃபை சொல்கிறான், தொடர்ந்து 20 நாளில் 2 தரம் நான் உலகத்தை காப்பாற்றிருக்கேன், ஸோ கொஞ்சம் நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் அலிசன் வானியா கிட்ட அவளோட பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வானியா சொல்கிறான், நீ பட்டதெல்லாம் போது, ஃபர்ஸ்ட் போய் உன்னோட பொண்ணை மீட் பண்ணேன்னு. உடனே அலிசனை அவளோட பொண்ணை பார்க்கறதுக்கு கிளம்புறா. அடுத்து ஸ்பேர் அகாடமியில் மார்க்கஸ் வானியா அவளோட பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் பறக்க விட்ட வீடியோவை போட்டு காட்டுறான். இந்த வீடியோ மட்டும் வெளில போனால் நம்மளோட சூப்பர் ஹீரோ பிஸ்னஸே ஊற்றி மூடிடுவாங்க, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை மதிப்பாங்க, ஸோ நம்ம கண்டிப்பாக இவங்களை தோக்கடிச்சே ஆகணும்னு. ஆர்கிரீவ்ஸ் கிட்ட உங்களுக்கு அம்பர்லா அகாடமியை பற்றி என்ன தெரியும்னு கேட்குறாரு. அப்போ ஆர்கிரீவ்ஸ் சொல்கிறாரு, 1963 தான் நான் அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தேன், டிசிப்ளினில் ஒரு ஒருத்தவங்களுக்கும் லாயலாக இருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள குறைச்சி மதிப்பிடாதீங்க. 1963 அவங்க உலகத்தை காப்பாற்றி தான் இங்கே வந்திருக்காங்க, அவங்க மட்டும் அந்த டூம்ஸ்டேவை தடுக்கலைன்னா இந்நேரம் நம்ம யாருமே எழுந்திருக்க மாட்டோம். ஒருவேளை அவங்கள பற்றி நான் நினச்சது தப்பு போல இருக்கு, உலகத்தை காப்பாற்றிருக்காங்கன்னா டெஃபினட்டாக அவங்க பவர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு. அடுத்த நாள் மார்க்கஸ் வீட்டோட மொட்டை மாலை நின்று அவனோட ஃபேன்ஸ் கிட்டலாம் வித்தை காட்டிகிட்டு இருக்கான். அப்போ வானியா கீழே நிற்கிறத பார்க்குறான். நெக்ஸ்ட் வானியான் மார்க்கஸ் ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி பேசுகிறாங்க. வானியா சொல்கிறா, என் பிரதர் என்ன நினைக்கிறானா, எங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக நீங்கள் திரும்பி வருவீங்க, ஏற்கனவே நாங்கள் நிறைய சண்டை போட்டு வந்திருக்கோம், திருப்பி நம்ம ரெண்டு குரூப்புக்குள்ளே சண்டை போடுறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, நம்ம பேசி சமாதானமாகலான்னு. அதுக்கு மார்க்கஸ் சொல்கிறா, முடியவே முடியாது, ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எங்களோட வீட்டில் வந்து எங்களை அட்டாக் பண்ணீங்க, இந்த ஊரில் சூப்பர் ஹீரோ பிஸ்னஸில் நாங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருக்கோம், இப்போ எங்களுக்கு போட்டியாக நீங்கள் வந்துடுவீங்க போல இருக்கு, அது மட்டும் இல்லாமல் திடீர்னு நீங்கள் வந்து எங்களை அட்டாக் பண்ணி போட்டுத்தலை பார்த்தீங்கன்னா என்னால்னா ஒன்றை நம்ப முடியாதுன்னு. அதுக்கு வானியா சொல்கிறா, தம்பி நான் உங்ககிட்ட கெஞ்சில், எச்சரிக்கை பண்ணிட்டு போகலான்னு வந்தேன், நீ மட்டும் என்னோடய ஆஃபருக்கு ஒத்துக்கலனா நாளைக்கால உன்னோட ஃபேன்ஸை நீ பார்க்க வருவல்ல, அப்போ நான் அவ கூட சண்டை போடணும்னு சொல்லுவேன், வேறு வழியே இல்லாமல் நீயும் சண்டைக்கு வருவேன், 1/2 செகண்ட்லேயே உன்னை அசால்ட் பண்ணுவேன், என் பவரை பற்றி உனக்கே நல்லா தெரியும், ஆல்ரெடி 2 தரம் நான் உலகத்தை அழிச்சிருக்கேன், நீ தான் எனக்கு முன்னாடி தூசு, ஸோ மூடிக்கிட்டு என்னோடய ஆஃபருக்கு அக்செப்ட் பண்ணு. நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஒரு பொட்டி ஓ வீட்டில் இருக்குது, அந்த பொட்டியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துரு, நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். இந்த விஷயத்தை ஃபேய் அவளோட காக்கா பவரை யூஸ் பண்ணி ஒட்டு கேட்டு பென்கிட்டையும் வந்து சொல்லிடுறா. நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலைல சாப்பிட போது நம்பர் 5 எல்லாருக்கிட்டே சொல்கிறான், இந்த உலகத்தில் டூம்ஸ்டே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது, நம்மளோட அப்பா நம்மளை தத்து எடுத்து அம்பர்லா அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மற்ற எல்லாரையும் தத்து எடுத்து ஸ்பேர் அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்த நம்ம இன்னும் இந்த உலகத்திலே தான் இருக்கும், எக்காரணத்தை கொண்டும் நம்ம அவங்கள மீட் பண்ணாமல் இருக்கணும்னு. நெக்ஸ்ட் லைலா டியாகோவை தனியாக மீட் பண்ணி சொல்கிறான், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு பையன் பிறந்திருக்கான், அவனோட பேர் ஸ்டான், 8 வயசாகுது, இவ்வளோ வருஷமாக நான் அவனை பார்த்துட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நீ அவனை பார்த்துக்கோ, நீ தானே அவனோட அப்பான்னு சொல்லிட்டு போகிற. இதை கேட்டதும் டியாகோவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கலக்கம், 8 வருஷமாக எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், ஆனால் எனக்கே தெரிலன்னு. நெக்ஸ்ட் மார்க்கஸ் டைம் ட்ராவல் போட்டியை தேடி பேஸ்மெண்ட்டுக்கு வரான், பார்த்தா கிரேஸ் அந்த எனர்ஜியை கும்பிட்டு இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கா, நீ வேணா அது கிட்ட போ, அது பேசுகிற விஷயம் உனக்கே கேட்கணும் கிரேஸ் சொல்கிறா. உடனே மார்க்கஸ் அந்த எனர்ஜியை தொடறான், அது பேசுகிற விஷயம் அவனுக்கு கேட்குது. இப்போ எனர்ஜிக்குள்ளேருந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஊர் ஃபுல்லாக ஒரு ரேடியேஷன் பரவுது, அந்த ரேடியேஷன் திருப்பி அந்த எனர்ஜிக்குள்ளே வந்துடுது. அப்போ பக்கத்தில் இருக்க மார்க்கஸை போட்டு தள்ளி அவனை அந்த எனர்ஜி உள்ளே எடுத்துக்குது, அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்பேர் அகாடமியோட நம்பர் 1 முதல் எபிசோட்லேயே போட்டு தள்ளிட்டாங்க, எனர்ஜி மார்க்கஸை அவனுக்குள்ளே எடுத்துருக்கு. ஓகே மக்கள்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.